So good morning students, from Pakkudi irundhu 10th English. 10th English la active voice, passive voice. Book la vandhu page number 14 la kuduthirukku. Ungalku textbook irukadhu. Ellarum neenga vandhu sila idu download panni vechirupeenga. Appadi illaatin kuda page number 14 la idu irukku. Idu ipo neenga paathinga pinnaanga vandhu unga teachers irukrappa kandippa ungalku vandhu second time paakkrappa ungalku useful ah irukum. Indha rules vandhu nalla paathukonum. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நீங்க சோ ஃபார் 8th 9th இதுலயே வந்து நல்லாவே பார்த்திருப்பீங்க. அத கொஞ்சம் அந்த ரூல்ஸ் ரீகால் பண்ணிட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து இப்ப நம்ம பார்க்கணும். சோ தி மேனேஜர் அப்பாயிண்டட் many ஆபீஸ் அசிஸ்டன்ட். மேனேஜர் நிறைய ஆபீஸ் அசிஸ்டன்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப யார் அப்பாயிண்ட் பண்ணது? மேனேஜர். அப்ப இது வந்து தப்பு. இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்கன்னா மேனேஜரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட் என்னத்தை செஞ்சுதோ அது வந்து நமக்கு ஆப்ஜெக்டில் வரும். அப்போ இந்த மினி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது வந்து ஆப்ஜெக்ட். தென் என்ன ஒர்க்கு, என்ன வினை நடந்தது, என்ன செயல், அந்த செயல் தான் வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது செயல். நம்ம டீச் பண்ணுற அது வேர்ப். வி ஆர் ஸ்டாண்டிங் அது வேர்ப். வி ஆர் வாட்சிங் அது வேர்ப். ஸோ செயல் அனைத்துமே வேர்ப்ல வரக்கூடியது. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கு? அப்பாயிண்டட் அப்படிங்கிறது வேர்ப். நிறைய நமக்கு இந்த மாதிரி வேர்ப்புங்கிறது எதுன்னு கூட சில சமயம் தெரியாது. இது கண்டிப்பா ஒரு உண்மையை வந்து நம்ம முடிச்சுட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட், செகண்ட் வர்றது வேர்ப்பு, தேர்ட் வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அதே தாட்ல இருக்கோம். சில சமயம் இதை சப்ஜெக்ட்னு நான் ரவுண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வர்றது வேர்ப்பு, அடுத்து வர்றது ஆப்ஜெக்ட்னு இருப்பாங்க. ஸோ இது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து கொடுக்கப்பட்டது ஆக்டிவ் வாய்ஸ். இதை நீ என்னவா மாற்ற போறீங்கன்னா பேசிவ் ஃபார்ம்ல மாற்ற போறோம். ஸோ வென் யூ சேஞ்ச் இன் டு பேசிவ் ஃபார்ம், இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக கொண்டு வரணும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக கொண்டு வரணும். இது கண்டிப்பாக உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம்? பை அப்படின்னு சொல்லி போடுவோம். பை அப்படின்னா ஆல். இது தமிழ்ல ஆல், அவரால் செய்யப்பட்டது. சப்ஜெக்டால் இது செய்யப்பட்டது. செயற்பாட்டு வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. நான் எழுதினேன் புத்தகம், அந்த பாடத்தை எழுதினேன். பாடம் என்னால் எழுதப்பட்டது. ஸோ அது நான் எழுதி பாடத்தை எழுதினேன் செய்வினை, பாடம் என்னால் எழுதப்பட்டது செயற்பாட்டு வினை. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல வந்து இதை பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம திருப்பிட்டோம். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? மெனி office assistant, many office. கண்டிப்பா வந்து active voice passive voiceல நமக்கு ஒரு question வந்து வரும். அப்ப அந்த ஒரு question காக நான் அவ்வளவுமே go through பண்ணணும், அத்தனை rules உம் go through பண்ணணும். இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த அளவுக்கு உனக்கு pattern பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் ஒரு ஒரு question தான் வரும். அந்த ஒரு question நம்ம வந்து சாய்ஸ்ல விட்டுடலாம் அப்படின்னு விட்டோம்னா நம்ம question பேப்பரே சாய்ஸ்ல விடக்கூடிய நிலைமை தான் வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா கவனமாக பார்க்கணும், அந்த ரூல்ஸ் வந்து தரவு பண்ணிக்கணும். ஸோ மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு நான் இப்போ ரெண்டு டேஷ் போடுறேன், என்ன காரணம்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும்? பைன்னு போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்து எழுதிக்கணும். இது வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ நல்லா கவனமாக பார்த்துட்டேன். இந்த இடத்துல வேர்ப் வந்து எத்தனை வேர்ப் இருக்குன்னு பாரு. எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஒரு வேர்ப் இருந்தால் பேசிவ்ல ரெண்டு வேர்பாக மாறும், ரெண்டு வேர்ப் இருந்தால் இது மூணு வேர்பாக மாறும். இந்த ரெண்டு மட்டும் நமக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரெசண்டா பாஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ப்ரெசண்ட், ஸோ ப்ரெசண்ட் கொடுத்தா ப்ரெசண்ட்ல பாஸ்ட். ஏன்னா இது என்னது? ஈடி இருக்கு. ஈடி இருக்கிறப்ப அது வந்து பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறப்ப ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வாஸ், இன்னொன்று வேர். வாஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம் வர்றப்ப வாஸ் எடுக்கணும், ப்ளூரல் வர்றப்ப வேர் எடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபி. இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். தெரியலன்னா கூட ரீகால் பண்ணிக்க. இப்போ இந்த ப்ரெசண்டா பாஸ்டா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறது இருக்கும். சிங்குலர் ப்ளூரல் கூட நமக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே ஸ்பெல்லிங் வந்து இது மூணு த்ரீ லெட்டர் வேர்ட், இது ஃபோர் லெட்டர் வேர்ட். அப்போ எது அதிகம்? இதுதான். அப்போ இதை ப்ளூரல் வச்சுக்கோ, அதிகமாக இருக்கிறதுக்கு ப்ளூரல் வச்சுக்கோ.
குறைவா இருக்கிறதுக்கு சிங்குலரை இந்த இடத்துல வச்சுக்கிறோம். சோ இது 3 லெட்டர் வேர்ட், 4 லெட்டர் வேர்ட். சோ திஸ் இஸ் ஃபார் சிங்குலர், இது வந்து ப்ளூரல். இப்ப சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்ட் வச்சு பார்க்க கூடாது, ஆப்ஜெக்ட் வச்சு தான் பார்க்கணும். இங்க ஆப்ஜெக்ட்ல ஒருத்தரா ரெண்டு பேரா பாரு. ஒருத்தரா இருந்தா எதை யூஸ் பண்ணணும், வாஸ். நிறைய பேர் இருந்தா வேர் வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? இது வந்து ஒருத்தர், இது வந்து மோர் தேன் ஒன், டூ, த்ரீ, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி அதாவது என்னைக்கே நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்னா நிறைய பேர். அப்ப நிறைய பேர் இருக்கிறப்ப நம்ம என்ன எடுப்போம், வேர் தான் எடுப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுட்டோம், வேர் போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் எடுக்கணும். தேர்ட் ஃபார்ம் என்ன, இதனுடைய தேர்ட் ஃபார்ம் இதே தான், அப்பாயிண்ட், அப்பாயிண்டட், அப்பாயிண்டட். அப்ப இந்த இடத்துல தேர்ட் ஃபார்ம் வந்து அப்பாயிண்டட், தேர்ட் ஃபார்ம் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய வேர்ப் வந்து மாத்திட்டோம். அப்புறம் பை போட்டுட்டு பை த மேனேஜர். ஸோ இதில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக திருப்பிட்ட, ஆப்ஜெக்ட சப்ஜெக்டாக திருப்பிட்டோம். இந்த இடத்துல பை வந்து நம்மளாக போட்டது, இதெல்லாம் நம்மளாக போட்டது. அடுத்தது இதுவும் நம்ம தான் போட்டோம், இதுவும் நம்ம தான் போட்டோம். இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்தத திருப்போம். இங்கே ஏன் ஒரு வருபம் ரெண்டு வருபம் மாத்திரம்னா, பேசிவ் வாய்ஸில் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ வந்தால் நம்ம ஒரு வேர்ப் ஃபார்மை ரெண்டு வேர்ப் ஃபார்மாக மாற்றணும். சப்போஸ் ரெண்டு வேர்ப் ஃபார்ம் இருந்தால் மூணு வேர்ப் ஃபார்மாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது இதில் வந்த ரூல். அடுத்தது எல்லாமே ரூல்ஸ் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நான் சில சென்டென்ஸ் எழுதி போடுவேன். அந்த சென்டென்ஸை யூ டூ இட் அட் ஹோம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நான் கரெக்டாக ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் அது கொடுத்துருவேன். அதை நீங்களே வீட்டில் வந்து ஒரு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இத்தனைக்கு நான் இத்தனை மார்க் வாங்கினேன். ஒரு அஞ்சு சென்டென்ஸ்னால் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்க, அதில் ஹாஃப் மார்க்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஃபுல்லு கரெக்ட் அப்படின்னா ஒரு ஒன் மார்க்னு வச்சுட்டு நீ அது போட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து பின்னாடி வந்து கிளாஸ் டெஸ்ட் எழுதுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது யூ ஆர் மேக்கிங் ஏன் பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஏ டீச்சர். ஸோ உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ டெஸ்ட் எழுதுனா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அது மாதிரி நீ வந்து இப்போ நான் ஒரு ஆன்லைன் டீச்சர், நான் என்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்கேனோ கண்டிப்பாக அதை வீட்டில் எழுதிப்பார். நான் ஆன்சரும் வீடியோவில் போட்டுருவேன். நீ கரெக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் இத்தனை மார்க் வாங்கினேன் மிஸ் நான், ஸோ ஐ எம் ரெடி டு ஃபேஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார், இட் மேக்ஸ் ஹாப்பி. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பண்ணு. இங்கே சப்ஜெக்ட் வந்து யூ, இது யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ். நீ ஒரு கேக் பண்ணிட்டு இருக்கிற, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த செயல் வந்து இப்போ நீ பண்ணிட்டு இருக்க. ஏன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தா, ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் தொடர்ச்சியாக அந்த ஒர்க்கை நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ஓவரா தமிழ்ல சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ யூ ஆர் மேக்கிங் ஏ கே நவ் இந்த இடத்துல இருக்கு. இப்போ யூ சப்ஜெக்ட்னு சொல்லிட்டோமா, இது என்னது வேர்ப். அப்போ இது வேர்ப், இந்த ஏ கே ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுதோ அது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா அப்படி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன, நம்மளோட எய்ம் என்ன, இது அந்த பக்கம் போயிருமா, அப்ப என்ன போட்டுட்டோம், பை போட்டு. அந்த பக்கம் போறப்போ பை போட்டுட்டே எடுத்துட்டு போயிரு. ஸோ பை யூன்னு போட்டுட்ட, தென் இதை இந்த பக்கமா கொண்டு வந்து ஏ கே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை திருப்பி கொண்டு வந்துட்டோம், இதையும் திருப்பி கொண்டு வந்துட்டோம், இது வந்து நம்மளா போட்டோம். இந்த இடத்துல ரெண்டு வேர்ப் ஃபார்ம் எத்தனையோ மாறும்னு சொன்னேன், ரெண்டு வேர்ப் ஃபார்ம் வந்து மூணு வேர்ப் ஃபார்மாக மாறும் அப்படின்னு சொன்னேன். சரி மிஸ், இதுக்கு நமக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஎன்ஜி வர்றப்போ இதனுடைய ரூல்ஸு நமக்கு பீயிங் அப்படின்னு சொல்லி போடும். இட் ஷுட் ரைட் பீயிங். இப்போ இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடுச்சு. ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் உடனே அதை என்னவா மாற்றணும், பீயிங் சொல்லி மாற்றணும். அப்ப இங்க என்ன போடணும் அப்படின்னா தேர்ட் ஃபார்ம் போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடணும், தேர்ட் ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். இங்க முன்னாடி என்ன போடணும்னா சிங்குலரா ப்ளூரலா, ப்ரெசண்டா பாஸ்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து வெதர் இட் இஸ் சிங்குலர் ஆ ப்ளூரல் அது நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும்.
இங்க இந்த இடத்துல என்ன இருக்கு ஆர் அப்படின்னு அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட் திருப்பணும் இல்லையா இதை வச்சு தான் நீ சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்கக்கூடாது இங்க நீ திருப்பி எழுதின உடனேயே இந்த இடத்துல நீ நோட் பண்ணிக்கணும் சிங்குலர் அப்படின்னு எழுதிக்கணும் பென்சில் எடுத்து எழுதிக்கணும் தப்பே இல்லை நம்ம கவனமாக இதுதான் உனக்கு ரொம்ப இந்த சென்டென்ஸுடைய உயிரை தான் இந்த சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி சிங்குலரா அப்போ சிங்குலர் ஃபார்ம் இருக்கும் இந்த சிங்குலர் இஸ் ஆர் தென் வாஸ் வேர் இது வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு உரியது இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உரியது இது வந்து எதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் இது எதுக்குரியது பாஸ்ட் டென்ஸ் இதுக்குரியது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதிக்கணும் இல்லையா இதை கொஞ்சம் நான் அழுத்தறேன் இப்ப நம்ம எழுத போறிய இந்த ரூல் இந்த சென்டென்ஸ் குரிய ரூல் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஹெல்பிங் வெர்ப் இதை எழுதிக்கணும் அதுக்கப்புறம் என்ன போட்டுக்கணும் பீயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்ல என்ன எழுதிக்கலாம் பிபி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதற்குள்ள என்ன வரும்னா ஈஸ் வாஸ் ஆர் வேர் இந்த நாளில் ஏதோ ஒன்று வரும் இதுதான் ஜென்ரலான ரூல் இந்த நாளில் ஏதோ ஒன்று வரும் அதுக்கப்புறம் பீயிங் அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்போ நம்ம எத்தனை இது கோடு போட்டுக்கலாம் மூணு கோடு போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ ஆறுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடியது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈஸும் வாரும் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லிட்டோம் அப்போ நீ எது எடுக்கணும் அப்படின்னா இந்த ஈஸ் வந்து எடுக்கணும் ஏன் ஈஸும் ஆரும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸ் வந்து சிங்குலருக்கு ஆர் வந்து ப்ளூரலுக்கு அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்னா ஈஸ் அப்படின்னு சொல்லி போடணும் ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஈஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்ட அப்போ இங்கே சிங்குலராக இருக்கிறப்ப எதை எடுத்துக்கணும் ஈஸ் வந்து எடுத்துக்கணும் டூ லெட்டர் வேர்ட் த்ரீ லெட்டர் வேர்ட் எப்பவுமே அதிக லெட்டர் வருது ப்ளூரல் குறைச்சலான லெட்டர் வருது சிங்குலர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் ப்ரெசண்டாக பாஸ்டா அப்படின்னு பார்த்துக்கலாம் பாஸ்டாக இருந்தால் இதை சூஸ் பண்ணு ப்ரெசண்டாக இருந்தால் இதை சூஸ் பண்ணு இவ்வளோதான் ரூல்ஸ் ப்ரெசண்ட்னா இங்கே கை வச்சுக்க பாஸ்ட்னா இங்கே கை வச்சுக்க சிங்குலர்னா ஈஸடு ப்ளூரல்னா ஆறுடு இங்கே சிங்குலர்னா வாசடு ப்ளூரல்னா வேர்டு இவ்வளோதான் வந்து ரூல்ஸ் அப்போ இந்த கேக்கி நடுவில் என்ன போடணும் பீயிங் அப்படின்னு போடணும் தேர்ட் ஃபார்ம் என்ன மேகிக்கு தேர்ட் ஃபார்ம் மேடு மே மேடு மேடு ஸோ த கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ் இது வந்து வழக்கமாக ஸோ எப்படி உங்களுக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சென்டென்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு வீடியோ டைமும் அதிகமாக இருக்குது ரெண்டு சென்டென்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் அடுத்த கிளாஸில் ஒரு இன்னும் ரெண்டு சென்டென்ஸ் சேர்த்து பார்த்துட்டு கடைசியாக ஒரு சின்ன டெஸ்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம் தேங்க்யூ